நான் ஒரு மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவேன். அங்கே ஒரு பையன் வேலை பார்த்து வந்தான். நான் போலீஸ் அதிகாரி என்று அவனிடத்தில் நான் சொன்னதில்லை. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பா என்றால் திட்ட ஆரம்பித்து விடுவான். வரிசையில் வாயா என்று ஒருமையில் கூட அடிக்கடி திட்டுவான். காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் ஆணவோமம் அதிகாரமும் சில சமயம் எனக்குள்ளும் எட்டி பார்க்கும். நான் யார் தெரியுமா என்று கேட்டால் நீ யாராயிருந்தா எனக்கென்ன என்று அவனிடமிருந்து தெனாவட்டாக பதில் வரும். இருப்பினும் அந்த சிறுவன் தான் எனக்கு போதி மரம். எனக்குள் ஆணவமும் பெருமையும் எட்டி பார்க்கும்போது அவன்தான் எனக்கு நினைவுக்கு வருவான். இப்போது அவன் வளர்ந்து இளைஞனாகிவிட்டான். இப்போதும் நான் அவனிடத்தில்தான் பொருட்கள் வாங்குகிறேன். நமது படிப்போ பதவியோ நம்முடன் வரவே வராது. அன்பு செலுத்துவோம், அனைவரையும் நேசிப்போம் என்று ஒருமுறை சாம் பிரியா குமார் ஃபேஸ்புக் பதிவு ஒன்றில் சொன்னது. ஆணவமும் அதிகாரச் செருக்கும் நிறைந்த போலீஸ் துறையில் ஈரம் நிறைந்த மனதுடன் வாழ்ந்தவர் டிஎஸ்பி சாம் பிரியா குமார். இன்று உயிருடன் இல்லை, புற்றுநோய் அவரை காவு கொண்டு விட்டது. கடந்த 5 மாதமாக புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்த சாம் பிரியா குமார் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று இரவு மரணமடைந்தார். லஞ்சம் தலைவிரித்தாடும் துறையில் இருந்தாலும் நான் எவன் கிட்டேயும் 5 பைசா வாங்கினது கிடையாது என்று நெஞ்சை நிமித்தி சொன்னவர். தன் பணிக்காலத்தில் 6 வருடத்தில் 23 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவர். நேர்மையற்ற எந்த விஷயத்துக்கும் துணை போனதே இல்லை. பணிக்காலத்தில் பல முறை பழிவாங்கப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி உயர்வை கூட வழங்காமல் இடுத்தடித்தனர். இருந்தாலும் மக்கள் பணியாற்ற சாம் பிரியா குமார் சலித்ததில்லை. ஏழை மக்களுடன் கலந்துரையாடி முடிந்தவரை அவர்களின் துயரத்தை போக்க முயன்றவர். சில மாதங்களுக்கு முன்னர் தான் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். போலீஸ் துறைக்குள்ளேயே இருந்தாலும் தவறிழைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சிம்ம சொற்பணமாய் இருந்தவர்தான் இவர். தூத்துக்குடி சம்பவத்துக்கு போலீஸ் துறையிலிருந்து ஓர் எதிர்ப்பு குரல் கிளம்பியது என்றால் அது சாம் பிரியா குமாரின் குரல்தான். மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தைரியமாக தன் கருத்தை வெளியிடுவது இவரின் வழக்கம். இதனால் காவல்துறைக்குள்ளேயே சாம் பிரியா குமாருக்கு எதிரிகள் அதிகம். ஏன், இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்போனால் இப்பொழுது அந்த சாம் குமார் இருந்தார் என்றால் கண்டிப்பாக இந்த சாத்தான்குளம் பிரச்சினைக்கும் அவர்தான் முதலில் கொடி பிடித்திருந்திருப்பார். தீங்கு இழைத்த நோக்கும் நன்மை செய் என்பதுதான் இவரின் தாரக மந்திரம். சப் இன்ஸ்பெக்டராக சிறைத்துறையில் பணிபுரிந்த சமயத்தில்தான் அவர் திருமணம் ஆகியுள்ளது. புதியதாக திருமணம் ஆனவருக்கு விடுமுறை அளிக்காமல் இவரின் உயர் அதிகாரி வேலை வாங்கியுள்ளார். இதனால் சில சமயங்களில் இவரின் மனைவியே சாம் பிரியா குமாரை காண வருவது உண்டு. சக ஊழியரின் மனைவி என்று கூட பார்க்காமல் உயர் அதிகாரிகள் இவர் காது படவே தவறாக பேசுவார்கள். அதே உயர் அதிகாரி ஓய்வுக்கு பிறகு மகன்களால் துரத்தப்பட்டு ஊறுகாய் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் இவரிடத்தில் வந்து ஊறுகாய் வாங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் செய்த துரோகமும் வறுமையும் அவரை ஆளையே மாற்றியிருந்தன. அவரிடத்தில் இருந்த அத்தனை ஊறுகாய் பாட்டில்களையும் வாங்கி கொண்டு கை நிறைய பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தார் சாம் பிரியா குமார். அவ்வளவு இலகிய மனம் படைத்தவர்தான் புற்றுநோய் பறித்துவிட்டது. போலீஸ் துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட ஐயா என்கிற வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தன்னை யாராவது ஐயா என்று அழைத்தால் சாம் பிரியா குமாருக்கு கோபம் தார்மாராக வந்துவிடும். அண்ணன்னு கூப்பிடுப்பா என தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை அன்புடன் கடித்து கொள்வார் என்று அவருக்கு கீழ் பணிபுரிந்த போலீஸ் ஒருவர் நிகழ்கிறார். தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் முகத்தை வைத்தே அவர்களிடத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடித்து விடுவார் சாம் பிரியா குமார். சாம் பிரியா குமாருக்கு கீழே பணிபுரிந்த போலீஸ் ஒருவர் கலப்பு திருமணம் செய்தவர். இவரிடத்தில் பயிற்சிக்கு வந்துள்ளார். ஆனால் எதையோ தொலைத்தவர் போல இருந்தார். என்னப்பா எதையோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்கிறீயே என்று அந்த காவலரிடத்தில் கேட்டுள்ளார். அவரோ, நான் கலப்பு திருமணம் செய்தவன், மனைவி 8 மாத கர்ப்பிணி, அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, அதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று பதிலளித்தார். உடனடியாக மேலதிகாரிகளிடம் பேசி சாதாரண கான்ஸ்டபிள் வீட்டு வேலைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்தார். பயிற்சியில் இருக்கும் போதே வாரத்துக்கு 3 நாள் வீட்டுக்கு செல்லவும் அவருக்கு சிறப்பு அனுமதி வாங்கி கொடுத்துள்ளார். எந்த உதவி வேண்டுமென்றாலும் தயங்காமல் இவரிடத்தில் கேட்கலாம் என்று போலீஸ் துறையை சேர்ந்தவர்களே சொல்கிறார்கள். சாம் பிரியா குமார் பேஸ்புக்கில் ஆக்டிவாக இருப்பார். உதவி வேண்டும் என்று பேஸ்புக்கில் கேட்டாலும் சாம் பிரியா குமாரின் கரங்கள் உடனே நீளும். இந்த கதை எதற்காக சொல்கிறேன் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இருக்கும் இந்த இடத்தில்தான் சாத்தான்குளம் போலீஸ் பிரச்சனை போன்று நடந்துள்ளது என்பது வேதனை தரக்கூடிய விஷயமாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.